ये ताता उरे नी एदुक्कु तिरडने अदुक्कु उनक्कु एन्न संबंधम इनिक्कु अदनाल ये पुरुषन जेल्ल इरुक्कार उन्ने पार्त्ताले एनक्कु कोले वरी वरुदुडि पोयिडु ना एन्न सोल्ल वरेन कोंजम केळुंग एन पुळ्ळैय अनियायमा जेल्लुक्कु अनुप्पिडि अडि मर्यादैय वेळिय पोडि हेय पोन्नु सोल्रांगल्ल मर्यादैय वेळियिल पोडि उन्ने पार्त्ताले कोले वरी वरुदु मर्यादैय इंगिरुंदु पोडि रेखा ना सोल्रद कोंजम केळु पोन्नु सोल्रल्ल पोडि
என்னடி சொல்ற? ஏய், எங்க வந்த யார சொல்லிட்டு இருக்க? ஏன் புருஷனையா சொல்ற? பாவண்டி அவரு, நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கார் பாரு. என்னடி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளையும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடலான்னு பாக்குறியா? ராஜா நல்ல ஜெயில கண்டுபிடிச்ச. அடுத்து மாதவன் இப்ப ஜெயில இருக்கான். இப்ப இவர் மேல பழி தூக்கி போடுறியா? ஐயோ, இவருக்கு தெரியும்னு சொல்ல வந்த. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஐயோ, நான் சொல்றது நிஜம். நான் காஞ்சிபுரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இவர பாக்குறதுக்கு அடிக்கடி ஈபி ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். இவர் மாதிரி ஏஇ போஸ்டிங்ல இருக்கிற ஒருத்தர் கூட பழக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. என் தனிமை, என் இளமை, என் பதவி, என் பணம் எல்லாத்தையும் பார்த்த அவரு என்கிட்ட அன்பா அனுசரணையா பேசி என்ன நாசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. என்னது, ஓடி போயிட்டானா? ஆமா, என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பிளான் பண்றாரு. அவருக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவரை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்களும் இந்த குடும்பமும் தான். என்ன என்னாலும் பண்ணுங்க, ஆனா என்னை கெடுத்தவனே கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க. என்னது? ஏய், நீ தப்பு பண்ணிட்டே எங்களை இழுத்துள்ளான்னு பாக்குறியா? சுப்பு, நீங்க தான் எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணணும். போதும். தேவையில்லாம ஏன் புருஷனை என் இதுல இழுக்கிற? அவருக்கு எதுவும் தெரியாது. இப்ப அது மட்டும் இல்லாம அவர் ஈபி ஆபீஸ்ல வேலை செய்யல. இருந்தாலும் இவரோட ஆபீஸ்ல தானே அவர் வர்க் பண்ணாரு. அவரை பத்தி இவருக்கு நல்லா தெரியும்ல. ஏய், உன்னை ஏமாத்தினவ யாரு? அவன் பேர் என்ன? அவன் ஊர் என்ன? ஊர் அட்ரஸ் எல்லாம் தெரியாது. நான் ஒரு போலீஸ்காரி தானே, என்னை யாரு ஏமாத்துவாங்கன்னு நான் தைரியமா இருந்தேன். நீங்க கொஞ்சம் மனசு வைக்கணுங்க. இங்க பாருடி, புருஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. பேர் வேற சுப்புன்னு சொல்ற, நாலு பேர் பாக்குறவங்க ஏன் புருஷனை தப்பா நினைக்க மாட்டாங்க? இங்க பாரு, இந்த விஷயத்துல என் புருஷன் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ அப்படி எல்லாம் சொல்லாத. தயவு செஞ்சு உன் புருஷனை எனக்காக கொஞ்சம் விட்டு கொடு. ஐயோ, இப்ப என்னென்னமோ பேசுறாளே, இப்ப பேச்சே சரியில்லை சரசு. ஐயோ, நான் தப்பா சொல்லல. புருஷனை தேடுறதுக்கு இவர் உதவி பண்ணணும் தான் சொன்னேன். இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என் புருஷனை தேடி கண்டுபிடிப்பார்ல. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச உன் காலை வெட்டிடுவேன். சொல்றது கொஞ்சம் கேளு. என்னையா பிடிச்சு வெளியில தள்ளுறீங்க? விட மாட்டேன்.
சும்மா விட மாட்டேன். இப்பதானே விதைச்சிருக்கேன், வளர்ந்து அறுவடை பண்ணாம விட மாட்டேன். என்னது, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே, யார் அது? என்ன மகனே, நீதான் கூப்பிட்டியாப்பா? செவிட்டு போனமே, நான் எவ்வளவு நேரம் நின்னு கத்திட்டு இருக்கேன், இங்க தான் இருக்க சொன்ன என்ன? அது காதுல இருக்கிற மிஷினுக்கு பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேங்க்ல பென்ஷன் பணம் போட்டுருப்பாங்க, அதை போய் வாங்கணும். நான் போய் பாஸ்புக் தேடிட்டு வந்துட்டுமா? யோ நில்லியா, பாஸ்புக் தேடினது போதும். முதல்ல உருப்படியா எனக்கு ஒரு பொண்ணு தேடுப்பா. உன்ன மாதிரி எனக்கும் 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுவியா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என்ன எல்லாரும் மொட்டை பையன் சொல்லி கிண்டல் பண்றாங்க. எனக்கு இப்பயே கல்யாணம் வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. மட்டும் தெரியுதுப்பா, ஆனா என்ன கேக்குறேன்னு ஒண்ணுமே புரியலப்பா. கொஞ்சம் சத்தமா சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டியா? எனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டியா? சொல்லியா, எனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டியா? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அதுக்குள்ள கொஞ்ச நாளா நான் கண்ண மூடி அசந்தா கூட குண்டக்க மண்டக்க என் கற்பனை எல்லாம் தறிகட்டு ஓடுதுரா மாப்பிள. கண்ணா பின்னாடி ஏடா கூடமா கனவு வருதுக்கா? ஏ மாமா, அப்படி எல்லாம் நீ கனவு கண்ட? மாப்பிள, நேத்து கனவுல எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பெத்து நான் பேரம் பேத்தி எடுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுரா. ஆனா இன்னைக்கு என் கனவுல அதுல இருந்து ஒரு 10 வருஷம் கம்மியாகி நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். கண்ணுல கண்ணாடி, காதுல செவிட்டு மிஷினு. நல்லா சிரிக்க, நீயும் சேர்ந்தா சிரிக்கிற. கனவுல எனக்கு 30 வயசுல ஒரு பையன் இருக்காக்கா. அவனுக்கு சுத்தமா என் ஜாட கொஞ்சம் கூட இல்லவே இல்லக்கா. ஆமா மாமா, நான் பென்ஷன் வாங்கறதுக்காக பாஸ்புக் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட வந்து ஒரு அப்ப கிட்ட கேட்க கூடாத கேள்வி எல்லாம் என் பையன் என்ன பார்த்து கேக்குறான். பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அசிங்க அசிங்கமா பீப்ஸ் அவுட் எல்லாம் போட்டு திட்டுறாங்க. எதுக்குடா திட்டுறா? ஐயோ, அவனுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அசிங்க அசிங்கமா பீப்ஸ் அவுட் எல்லாம் போட்டு திட்டுறாங்க. எதுக்குடா திட்டுறா? ஐயோ, அவனுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? பாஸ்புக் தேடுறதா முக்கியம்? என் கல்யாணத்துக்கு முதல்ல பொண்ணை தேடுறான், மடையாக்குறான். இதுக்குமா சிரிக்கிறீங்க? சரிங்க சரிங்க, நல்லா சிரிங்க, சிரிச்சிட்டு போங்க. என்ன புது வியாதின்னு தெரியல மாமா எனக்கு.
எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்புறம்தான் பேரப்புள்ள பிறக்கும். ஆனா எனக்கு முதல்ல பேரப்புள்ள பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் பையன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குறா. இன்னும் என்னென்னலாம் புதுசு புதுசா கனவு வரப்போதோ தெரியலையே பாவா எனக்கு. பாவம் சித்தப்பா, நீங்க எல்லாருக்கும் இப்படிதான் வாழணும்னு கனவு வரும், ஆனா உங்களுக்கு வாழ்க்கையே இப்படி கனவாயிடுச்சு. என் நிலைமைய பாத்தியாமா? ஏய், இந்த வயசுல இந்த மாதிரி கனவு வர்றதெல்லாம் சகஜம்தான். சகஜமா? இது ஒண்ணு நீ பெருசாவே எடுத்துக்கிடாத, இது வியாதி எல்லாம் கிடையாது. உனக்கு இப்ப கற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியா பேச்சு, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும். எனக்கா? அக்கா, நிம்மதியா சந்தோஷமா கண்ணை மூடி தூங்க முடியலக்கா. ஐயா, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டோம்ல. பாரு, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் ஏது உனக்கு நிம்மதி சந்தோஷம் தூக்கம் எல்லாம் எல்லாம் ஒரேடியா பேயும்? இல்ல இல்ல இல்ல, அதாவது இந்த பயம் கவலை இதெல்லாம் பேயும்னு சொல்லி இல்லங்க. என்ன பரிகாரமா? அதாவது ஒன்பது களிப்பாக்க எடுத்து ஒரு செகப்ப துணியில முடிஞ்சு வாழை மரம் குலத்தில இதுல, அப்போ அந்த இடத்துல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த செகப்பு துணிய அந்த வாழை நார வச்சு கட்டினா கல்யாணம் நடக்கும். இப்படி மூணு சஷ்டிக்கு செய்யணும், அப்பதான் கல்யாணம் நடக்கும். அது எப்படிமா மூணு கல்யாணம் நடக்குமா? சொல்றேன். கனவு வராம என்ன கவர்மெண்ட் ஜாபா வரும்? அதனால இப்ப நீ நானும் கடைக்கு கிளம்புறோம், வா போலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கு உடம்பு மனசு சரியில்லை, அதனால கடைக்கு இன்னைக்கு லீவு. என்னது? இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்துல முதல் நாள், தொழில் பண்ண யாராச்சும் முதல் நாள் லீவ் விடுவாங்களா? இங்க வேற இன்னைக்கு கடைக்கு போறோம். இரு இரு மாப்ள, நீ ஜெயில இருந்து வந்திருக்கிற, நீ கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்த திங்கக்கிழமை இருக்கு. மரியாதையா இன்னைக்கு நீ கடைக்கு வர, நாம ரெண்டு பேரும் கடைக்கு போறோம், கணக்கு பாக்குறோம், வா போலாம். சகல காத்துறீங்க வா. என்ன சகல, நீ வீட்டுல ஒரு கலகலப்பே இல்ல, உன்னை பார்க்காம கலக்காம எனக்கு டைம் பாஸே ஆகல. இனிமே என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போயிடக்கூடாது சொல்லிட்ட. என்ன Thank you.